பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைய எபிசோடு ஆரம்பத்தில் திடீரென கோபியின் ஹோட்டல் செஃப் லீவ் போட்ட காரணத்தால் கோபிக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறார். அங்குள்ள அனைவரும் செஃப் சொல்ல சொல்லதான் சமைச்சு எங்களுக்கு பழக்கம், நாங்க தனியாய் சமைச்சு பழக்கம் இல்லை என்கின்றனர். இதனால் கோபி கடும் அதிர்ச்சியடைய ஒரு பக்கம் ராதிகா போன் போட்டு 12 மணிக்குள் கேன்டீனுக்கு சாப்பாடு வரணும் என ஆர்டர் போடுகிறாள். அதனைத் தொடர்ந்து கோபி தனது அம்மா ஈஸ்வரிக்கு போன் போட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். உடனே அவளும் நான் இப்பவே கிளம்பி வர்றேன் என சொல்லி அங்கு வருகிறாள். ஹோட்டலுக்கு வந்த பிறகு ஏதாவது சின்ன சின்ன ஆர்டர் இருக்கும், அதை சமைச்சு கொடுத்துடலாம் என்ற திட்டத்தோடு வருகிறாள். ஆனால் அங்கு வந்த பிறகுதான் கோபி மிகப்பெரிய லிஸ்ட் கொடுக்கிறான். இதனை பார்த்து ஈஸ்வரியே கடுப்பாகிறாள். வேலை தெரியாத ஆட்களை எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படின்னு மேஜிக் செஞ்ச உடனே இந்த சாப்பாடு எல்லாம் வந்துடுமா என அவனை திட்டுகிறாள். அதனைத் தொடர்ந்து ஈஸ்வரி அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க கோபி, யோசிக்கிறீங்களா, யோசிங்க யோசிங்க என்று சொல்லிட்டு பாக்கிய ஜாலியா ரெஸ்டாரண்ட் நடத்துறா, சுடக்கு போடுற நேரத்தில் 1000 பேருக்கு கூட சமைப்பா என்று குழம்பிக் கொண்டிருக்கிறான். ஈஸ்வரிக்கு டக்கென பாக்கியாவின் ஞாபகம் அவளுக்கு வருகிறது. உடனே கோபியிடம் கூட சொல்லாமல் பாக்கியாவிடம் போன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் கேட்டரிங் சொல்லி இருக்காங்க, ஆனால் கடைசி நேரத்தில் அதை சொதப்பிச்சு, இப்போ நீ தான் இதை பண்ணி கொடுக்கணும், எல்லா வெரைட்டி சாப்பாடு தான் என்கிறார். எவ்வளவு நேரத்தில் வேணும் என கேட்கும் போது 1.5 மணி நேரத்தில் வேணும் என்கிறார். இதனால் கோபியை யோசிக்கிறார். உங்க பையனும் இந்த பிசினஸ் தானே பண்றாரு, அவர்கிட்ட கேட்கலாமே என பாக்கியா பாயிண்டை பிடிக்க, அவனோட கிச்சன்ல ஏற்கனவே ஆர்டர் நிறைய இருக்கு, நீயும் பிசினஸ் இல்லன்னு சொல்றல்ல, அதனால உனக்கு சொல்றேன் என்கிறார். அதன் பிறகு பாக்கியாவும் சமைக்க ஒப்புக் கொள்கிறாள். அதனைத் தொடர்ந்து அங்கு ரிசப்ஷனில் இருப்பவளிடம் சாப்பாடு லிஸ்டை பாக்கியா நம்பருக்கு அனுப்ப சொல்கிறாள் ஈஸ்வரி. அவள் கிச்சன் லொகேஷனையும் சேர்த்து அனுப்பி விடுகிறாள். பாக்கியா சமையல் எல்லாம் முடித்து ஈஸ்வரிக்கு போன் பண்ணும் போது அவள் நம்பர் சுவிட்ச் ஆஃப் என வருகிறது. இதனால் பாக்கியாவை சமையல் பொருட்களை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறாள். இந்த பக்கம் ஈஸ்வரி போன் பண்ணலாம் என நினைக்கும் போது மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவள் சார்ஜ் போடுகிறாள். அதற்குள் பாக்கியா கோபி கிச்சன் என தெரியாமல் கிளம்பி வருகிறாள். இந்த பக்கம் ஈஸ்வரி போனை எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வர வண்டியை எல்லாம் தயார் செய்கிறாள். அந்த சமயத்தில் திடீரென பாக்கியா அங்கு என்ட்ரி கொடுத்து அதிர்ச்சி கொடுக்கிறாள். பாக்கியாவும் புரியாமல் நிற்க, நம்மளுக்கு தான் மேடம் ஆர்டர், எங்க கிச்சனோட ஸ்டெஃப் திடீர்னு லீவ் போட்டார், அதான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தோம் என உண்மையை போட்டு உடைக்கின்றனர். கோபியும் அம்மா பாக்கியாவுக்கு ஆர்டர் கொடுத்த விஷயம் தெரிந்து புலம்பி தீர்க்கிறான். பாக்கியா எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு சாப்பாட்டை கீழே இறக்க சொல்கிறாள். அதனைத் தொடர்ந்து மாமியாரிடம் நீங்க யாருக்கும் தெரியாம ஒரு விஷயம் பண்ண நினைச்சீங்க, ஆனால் கடவுள் காட்டி கொடுத்துட்டார்ல என சொல்லி ஈஸ்வரி கோபியை பங்கமாக கலாய்க்கிறாள் பாக்கியா. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.